மோட்ரோல வந்து ரீசெண்டாக H50 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபோன்லேயே இப்போ ரீசெண்டாக மோட்ரோலா H50 Fusion அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபாரின்ல. இந்த ஃபோன் கூடிய வரையில் இந்தியாவில் லான்ச் ஆகிறதா இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் இந்த மோட்ரோலோட H50 Fusion என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியாது, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முன்ன இந்த ஃபோனில் இருக்கிற பில்டை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் மூணு டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது ஹாட் பிங்க், மார்ஷ்மலோ ப்ளூ, ஸ்லீக் ஃபாரஸ்ட் ப்ளூ அப்படிங்கிற மூணு கலர்ஸில் வருது. மற்றபடியாக IP68 ரேட்டிங் இருக்குது, அதனால் ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இந்த ஃபோனில். அடுத்தபடியாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள POI டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு 10-bit பேனலாக வருது. எட்ஜஸில் வந்து சைடில் கர்வ் ஆயிருக்கு, அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு, மேலும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வருது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, லாட்டின் அமெரிக்கா மாதிரி சில கண்ட்ரீஸில் 120 Hz வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது 144 Hz தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 360 Hz டச் சாம்பிளிங், 1600 nits வரையும் பீக் பிரைட்னஸ் போது. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த டிஸ்பிளேலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலரும் இருக்குது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே வந்து மோட்டோரில் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன வித்தியாசம் வருது. அதாவது கண்ட்ரியை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விதமான ப்ராசரில் இந்த ஃபோன் வருது. மொதல் ப்ராசர் ஸ்னாப் ட்ராகனோட 7S Gen 2 அப்படிங்கிற ஒரு 4 nanometer ப்ராசர் கொடுக்குறாங்க. இது 2.4 GHz ப்ராசராக வருது. இந்த ப்ராசருக்கு 55,000 கிடைக்குது, அதை 148 marks கொடுக்குறாங்க. இதாவது பி கிரேட் சிப்செட்டாக வருது. கேம்ஸ் அடிமா இருக்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸ் முத கொண்டு எல்லாமே விளையாட முடியும். அதே இன்னொரு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 6 Gen 1 அப்படிங்கிற 4 nanometer ப்ராசர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ப்ராசர் ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது 65,000 கிடைக்குது, அதாவது 146 marks கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ராசரில் வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 தான் வர இருக்கு. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான வருஷன் வருது. 12 GB ரேம், 2 GB ஸ்டோரேஜ் மற்றும் 12 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரஸ் வருது. ரேம் மற்றும் LPDDR4 ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்றபடி ஃபோனோட ஒய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OS மோட்டரோட MIUX அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல, அட்லீஸ்ட் ஒரு 2 வருடத்துக்கான அப்டேட்ஸ் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியே டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு, ஆனால் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 MP சோனியோட LYT 700C அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது F1.88 அப்பர்ச்சில் வருது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். மற்றபடியாக ரெண்டாவது கேமரா 13 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.2 அப்பர்ச்சில் வருது. மேலும் இதே கேமராவில் நமக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம், அதுக்கும் அதில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் 13 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.45 அப்பர்ச்சில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட கேமராஸ். அடுத்தபடியாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட வருது. மேலும் வந்து நமக்கு USB டைப் சி ஆடியோ தான் இருக்குது. 3.5 ஆடியோ சப்போர்ட் இல்லை கிடையாது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட் தான் இருக்குது. 174.9 grams, அதாவது 175 grams தான் வருது. நெட்வொர்க் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5G SNS சப்போர்ட் இருக்குது, டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறக்கா யூஸ்பி டைப் சி போட்டு தராங்க. இந்த போர்ட் வந்து கண்டிப்பாக USB 2.0 போட்டாக தான் இருக்கும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஃபாரின்ல இந்த ஃபோன் வந்து 35,000 அப்படிங்கிற பிரைசிங்கில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு 30,000 கீழே தான் வரும். காரணம் என்ன H50 Pro நமக்கு வந்து 30,000 கிட்ட தான் வந்துச்சுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஃபோனோட பிரைசிங் அதை விட கம்மியாக தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த மோட்டரோட H50 Fusion பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழ் கமெண்ட் செஞ்சு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாரும் டெக்கி தமிழ்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.